திரைக்கதை ரசிகர்களை குஷிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே வித்தியாச வித்தியாசமான கதைகளத்தை கொண்ட சீரியல்களை பிரபல சேனல்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஒளிபரப்பு செய்கிறது. அதிலும் ஒவ்வொரு வாரமும் சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ் போன்ற மூன்று சேனல்களுக்கிடையேதான் கடும் போட்டி நிலவுகிறது. ஆனால் இந்த வார டிஆர்பி ரேட்டிங்கில் மற்ற எந்த சேனல்களின் சீரியல்களையும் உள்ளே விடாமல் சன் டிவி சீரியல்கள் தான் டாப் சிக்ஸ் இடத்தை ஆக்கிரமித்து உள்ளது. அதிலும் பல மாதங்களாக டிஆர்பியில் முதலிடத்தை தக்கவைத்த எதிர்நீச்சல் அநியாயத்திற்கு பின்னுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. இந்த வார டிஆர்பி ரேட்டிங் லிஸ்டில் 10வது இடத்தில் விஜய் டிவியின் சிறகடிக்கும் ஆசை சீரியலும், 9வது இடத்தில் சன் டிவியின் ஆனந்தராகம் சீரியலும், 8வது இடத்தில் பாகியலட்சுமி சீரியலும், 7வது இடத்தில் பாண்டியன் ஸ்டோர் சீரியலும் இடம்பெற்றுள்ளது. இதன் தொடர்ச்சியாக 6வது இடத்தில் சன் டிவியின் இனியா சீரியல் உள்ளது. அன்பான கணவராக இவ்வளவு நாள் இருந்த விக்ரம் தலையில் அடிபட்டு மறுபடியும் இனியாவை டார்ச்சர் செய்யக்கூடிய ரகட் பாயாக மாறியது இந்த சீரியலில் விறுவிறுப்பாக்கியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக 5வது இடத்தில் எதிர்நீச்சல் சீரியல் உள்ளது. இதில் ஆதி குணசேகரனாக தன்னுடைய இயல்பான நக்கல் நையாண்டியுடன் நடித்துக் கொண்டிருந்த மாரிமுத்து மறைந்த பிறகு அவருக்கு பதில் கிடாரி புகழ் வேலராமமூர்த்தி நடித்தார். ஆனால் இவரால் மாரிமுத்து அளவிற்கு ஆதி குணசேகரன் கேரக்டரில் சிறப்பாக நடிக்க முடியவில்லை. இதனாலேயே இந்த சீரியலை பார்ப்போரின் எண்ணிக்கை குறைந்து டிஆர்பியில் பின்னுக்கு தள்ளப்பட்ட 5வது இடத்தை பிடித்துள்ளது. எப்படியோ வந்த வேலையை சிறப்பாக செஞ்சிட்டீங்க என்று நக்கலாக சோசியல் மீடியாவில் எதிர்நீச்சல் ரசிகர்கள் வேலராமமூர்த்தியை வருத்தடிக்கின்றனர். 4வது இடத்தில் சிங்கப்பண்ணி சீரியலுக்கு கிடைத்துள்ளது. கடந்த மாதம் துவங்கப்பட்ட புத்தம் புது சீரியலான சிங்கப்பண்ணி சீரியலுக்கு ரசிகர்களின் மத்தியில் வெகு சீக்கிரமே அமோக வரவேற்பு கிடைத்துவிட்டது. கதாநாயகியான ஆனந்தி சில்வண்டு போல் இருந்து சிங்கம் போல் கர்ஜித்துக் கொண்டிருக்கிறார். 3வது இடத்தில் கலெக்டராக ரவுண்டு கட்டி கொண்டிருக்கும் சுந்தரிக்கு கிடைத்துள்ளது. 2வது இடத்தில் கயல் சீரியல் பெற்றுள்ளது. இதில் கதாநாயகி கயல் குடும்ப பாரத்தை மொத்தமாக தனது தலையில் சுமந்து கொண்டு போராடுவது பலருக்கும் உந்துதலாக உள்ளது. இதனால் இல்லத்தரசிகளின் இஷ்டமான சீரியலாகவே இது மாறிவிட்டது. வானத்தை போல சீரியல் முதலிடத்தை பெற்றுள்ளது. இதில் அண்ணன் தங்கையின் பாச போராட்டத்தை அழகாக காண்பிக்கின்றனர். இப்படி ஒரு அண்ணன் கிடைச்சா எப்படி இருக்கும் என்று, இப்படி ஒரு தங்கை எனக்கு கிடைக்காம போயிடுச்சு என்று பலரும் பொறாமைப்படும் வகையில் இந்த இரண்டு கதாபாத்திரங்களையும் சிறப்பாக சித்தரிக்கின்றனர். அதிலும் தன்னுடைய தங்கையை அவருடைய கணவருடன் சேர்த்து வைப்பதற்காக அண்ணன் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருப்பது பார்ப்போரை கண்கலங்க வைக்கிறது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.